தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்செல் தன்னுடைய சேவையை முடக்கியதை அடுத்து வாடிக்கையாளர்கள் கிளை நிறுவனங்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் ஏர்செல் நிறுவனத்துக்கு 120 கோடி நஷ்டமாகியதால் லாபம் ஈட்டப்படாத தொலைத்தொடர்பு வட்டாரங்களில் தனது சேவையை ஏர்செல் நிறுவனம் நிறுத்தத் தொடங்கியது. டவர் உரிமையாளர்களுக்கு பாக்கி செலுத்தாததால் ஏர்செல் நிறுவன டவர்கள் அணைக்கப்பட்டன. இந்நிலையில் ஏர்செல் வாடிக்கையாளர்கள் தமிழகத்தில் ஸ்தம்பித்து போயிருக்கின்றனர். என்ன பிரச்சனைனா, ஆதார் கார்டு, பேங்க், ரேஷன் கார்டு, கேஸ் எல்லாம் இதுல தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இங்க வந்து கேட்டா எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பதில் சொல்லாம எல்லாம் இருக்காங்க. நாங்களும் எவ்வளவு பேசி பார்த்தோம், உள்ள எந்த ஒரு பதிலும் இல்லாம இருக்கு. இதுக்கு என்ன சொன்னாங்க, 24 மணி நேரத்தில் வரும் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் நெட்ஒர்க் வரல, ஜாய் செட்டி எடுக்கணும். அவங்க மெசேஜ் வந்தால் தான் ஜாய் செட்டி தரேன் சொன்னாங்க. நெட்ஒர்க்கே வரல. இங்கே வந்து கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க, 8 மணிக்கு வரேன் சொல்கிறாங்க. 8 மணிக்கு வந்தால் இங்கே எப்படி இருக்குமா, கம்பெனி மூடிக்கணுமா? இல்லை இதே நம்பர் இருந்தால் நம்ம எடுக்க முடியும். ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் இந்த நம்பர் தந்துருக்கோம். இது என்ன இருக்குது, தீர்வு என்ன ஒன்று சொல்லலாம். கோவம் தான் உண்டாகுது. அவங்க சொல்கிறது எதுவுமே வரல. நோட்டீஸ் சொல்கிறாங்க, திடீர்னு கீழிக்கிறாங்க. அந்த டைமில் நான் ஒரு ரேட்டிஸ் பேசுகிறாங்க. நம்ம தவறாக என்ன பேசுனா நான் ஏர்செல் டவர் வேலை செய்யாதது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப பாதிப்பா இருக்குது. பிசினஸே பண்ண முடியல. எங்க போனா கூட போன் பண்ண முடியல. எதனா போன் வந்தா கூட போன் கூட இது போக மாட்டேங்குது. நிறைய லாஸ் நமக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏர்செல் ஏன் இப்படி இருக்குதுன்றது ஒண்ணும் புரியல எனக்கு. கேஸ் புக் பண்ண முடியல. எதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பிசினஸ் தொழில் எல்லாமே பாதிப்பு. இந்த ஏர்செல் வந்து நமக்கு இல்லாத கவர் கட் ஆனதுனால இது நம்பி நம்ம ஃபோன் நம்பி தான் பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஃபோன் இல்லாத பிஸ்னஸே இல்லை. ஃபோன் இல்லாத பிஸ்னஸே இல்லை. என்ன பண்ணுன்றது ஒன்றும் புரியல. 8 மணிக்கு தான் டவர் கடிக்கிறாங்க உள்ளே வந்து கேட்டாங்க. அதையும் உறுதியாக சொல்ல முடியாதுங்கிறாங்க. நேற்றுலேருந்து அப்படியே ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏர்செல் வேறு நெட்ஒர்க் என்ன மாற்றி கொடுக்குறாங்களோ அதையும் மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏர்டெல்ல எதனா எதுல இருந்து மாத்தி கொடுக்குறாங்களோ அதையும் மாத்தி கொடுக்க மாட்டாங்க. போன் வரது கூட வர மாட்டேங்குது. நம்ம பண்றது விடுங்க, வரது கூட வரலன்னா எப்படி? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது ஏர்செல் இதுல இருக்கிறது நம்ம நல்ல ஒரு 11 மணிலேருந்து சிக்னலே கிடைக்கவே இல்லை. 8 மணிலேருந்து காத்த 8 மணிலேருந்து ஆக்சுவலி நான் ஃபோன் வரல ஃபோன் வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா சிக்னலே இருமே. இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு மேலே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்றவங்க. மொபைல் இல்லாமல் யாருமே இந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். கம்யூனிகேஷனே இந்த மொபைல் தான். இங்கே வந்து கேட்டால் ஒரு சிறப்பு ரெஸ்பான்ஸும் இல்லவே இல்லை. கேட்டால் வரோன்றாங்க. என்ன வரும்னு கேட்டால், எப்போ வரும்னு கேட்டால், 6 மணி வரும், 8 மணி வரோன்றாங்க. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக கூட அவன், 3 நாள் கூட அவன்ட்டு சொல்கிறாங்க. இப்போது எஸ்பி ஸ்டேஷன்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டால் நீங்கள் ஓட்டிங்க 8 மணி வரலாறு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு சாத்தியமாகுமான்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் வந்து இது வந்து சாத்தியமாக ஆகும். இப்போ அவங்க ஒரு எஸ்எம்எஸ் சொல்கிறாங்க போர்ட்டுன்னு சொல்லிட்டு, அந்த போர்ட்டு நம்பர் மெசேஜ் அமைச்சா மட்டும்தான் இது நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் அந்த எஸ்எம்எஸ் போக முடியும். அதே மாதிரி நெட்ஒர்க் இருந்தாலும் ரிப்ளே வர முடியும். ரிப்ளே வந்தோம்னா அதுவும் நெட்ஒர்க் மாற முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு இங்கே தான் பதில் சொல்கிறாங்க, ஈவினிங் 8 மணி 6 மணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்து கேஸ் புக் பண்ணோம். கேஸ் புக் பண்ணி கூட இப்போ டவரே இல்லை. 2 நாளாக இல்லை. இப்போ நான் இப்போ வந்தாங்க, எல்லாரும் கூட்டமாகறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி வரலன்னா கம்பெனி பேசாமல் இழுத்து மூடலாம். தேவையில்லாமல் இதுக்கு திறந்து வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து அவருக்கு இல்லை. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இது வந்து எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம். கஸ்டமர் சர்வீஸுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். இல்லைன்னா இழுத்து மூடலாம், இல்லைன்னா நாங்கள் தான் இழுத்து மூட வேண்டியதாக இருக்கும்.